2000 என்னது கலர் டிஃப்ரெண்ட்டுக்காகவா? இது பெருசு சிறுசு ரெண்டு ஒரு தாய்ப்பில் கிடையாது அண்ணா, வேற வேற தாய்ப்பில் தான். இப்போ வந்து வாங்கியதுக்கா விற்பனை கொண்டு போறீங்களா? விற்பனை கொண்டு போறீங்க, நமக்கு எந்த ஊருன்னு? சரிங்கண்ணே, இப்போ வந்து ரெண்டு குட்டி தான் கொண்டு வந்திருக்கீங்களா, வேற குட்டி தான் கொண்டு வந்து விற்பனை, இந்த ரெண்டு தான் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ லேட்டாக சந்திக்கல போறிய விற்பனை ஆயிருமோ? விற்பனை ஆயிரும். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீ? 30,000 ரூபாய் சொன்னதை 25,000 வாங்கிருக்கீ, 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீ, பரவாயில்ல. இது எப்படி, எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 4 மாசம் குட்டியா இருக்கும். இது எப்படி, நம்ம என்ன தீவனம் வச்சு வளர்க்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? விட்டுருவீங்க? அதாவது கை தீவனம் தான் உண்டா அந்த குட்டிகளுக்கு? கைத்தீவனம் உண்டு. சரிண்ணே, நமக்கு எந்த ஊருண்ணே? சரிங்கண்ணே, குட்டி நல்லா தெளிவா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீல. அதாவது இன்னைக்கு நிலவரம் எப்படிண்ணே? சந்த நிலவரம் பார்த்தா எப்படி? கொஞ்சம் டிமாண்டா தான் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. என்ன வேணாச்சு ஜோடியா? 17 ரூபா. என்ன காரணம்ண்ணே? இது சொன்னாங்க 17 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நல்ல கருப்பு கலர் போட்டுருந்தானே, நல்ல அம்சம். ஆனா எந்த ஊர் கொண்டு போறீங்க? அம்மா சம்பந்தம் கொண்டு போறீங்க. இந்த ரெண்டு குட்டியோன்னு 17,500. சரிங்கண்ணே, அதாவது கருப்பு குட்டியோட ரேட்டு கூட தான் வந்துருக்கு. எப்படி எல்லாம் ஒன்றும் ஒரே வீட்டுக்கு தானா? சரிங்கண்ணே, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எத்தனை பிடிக்குன்னு நினச்சி வந்தீங்க? ஒரு 8 குட்டியாக எட்டாக வந்தீங்க, 4 தான் அமைஞ்சிருக்கு. 4 தான் அமையலை. சரிங்க சரிங்கண்ணே, வேலை அதிகமாக இருக்குது. அம்மா சம்பந்தம் கொண்டு போறீங்க என்னண்ணே? சரிங்க, சூப்பர். நினச்சி வந்தீங்க, எத்தனை வாங்கியிருக்கிறீங்க இப்போ? நம்ம ஒன்றே ஒன்று தான் வாங்கணும். சரிங்க, இது எப்படி வளப்புக்கா ஃபங்க்ஷனுக்கா? எப்படி ஃபங்க்ஷனுக்காக? அதாவது என்ன மதிப்பு கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க? இது இதுக்கு வந்து அவங்க 17 ரூபா சொன்னாங்க. 17 சொன்னாங்க. நம்ம 3 ரூபா லெஸ் பண்ணி 14 ரூபா வாங்கியிருக்கோம். 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு வேலை நிலவரம் எப்படி இருக்கு? இதுக்கு வந்தீங்க கடைசி இதைத்தான் பார்த்து வாங்கிட்டு போறேன். இதான் பார்த்து வாங்கிட்டு போறீங்க? பிடித்தமா, ரொம்ப பிடித்தமா ஆயிடுச்சு. அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு 500,000 கூடனாலும் கொடுத்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்க இப்போ இதை வந்து என்ன கால்குலேட் பண்ணீங்க? எவ்வளவு உங்களை பட்ஜெட்டோட கூடியிருச்சு? நான் வந்து கால் பண்ணும் போது 25 கிலோ வச்சிருந்தேன். சரிங்க, வந்துருக்கீங்க, பெரிய வீட்டில இருக்கேன். கருப்பு குட்டி என்ன வேலைன்னு 8.5 சொல்றீங்க, என்ன வேணாலும் கொடுக்கலாம். 7,500 கொடுக்கலாம். இந்த மத்த குட்டிகள் ஜோடி 14 ரூபா. என்ன வேணா கொடுப்பீங்க? 13 ரூபா கொடுத்துருங்க. நமக்கு எந்த ஊர்னு? மதுரை ஏர்போர்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 25 குட்டி கொண்டு வந்தீங்க. அது எப்படின்னா, இங்கே வளர்த்து கொண்டு போகிறதா இல்லைன்னா அங்கேயே வாங்கி கொண்டு வந்தீங்களா? வாங்கி தான் கொண்டு வந்தீங்க. வியாபாரி தான் அப்படின்னா நீங்கள்? அங்கேயும் பொட்டுக்குட்டி இருக்கு அப்படின்னா? பொட்டுக்குட்டி இருக்கு. அதான் இந்த கருப்பு பொட்டக்குட்டியானே கிடா குட்டி. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க நீங்க? இது இப்போ என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கீங்க? 7,500 22 வரை கேக்காங்க. நம்ம என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
500 ரூபாய் கிடைச்சா கொடுத்தலாம் நிக்கி. 500 ரூபாய் தகத்துல நிக்கி. அண்ணன் தான் கேட்டு இருக்காப்லயா? வேற ஆள் கேட்டாங்க. சரிங்க சரிங்க, இது நல்ல பல் செட்டா என்னன்னு சரிங்க. குட்டி ரெண்டு கிடா குட்டியா போட்ட குட்டியா, ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி நல்லா அழகா இருக்கு என்னன்னு. எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? 6 மாசம் வளர்த்தா போதும், பெரிய ஆடாயிரும், உற்பத்தி நல்லா இருக்கும். ஆடு நல்லா பெருவெட்டு ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்கு ஆடு என்னன்னு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. குட்டியானே ஒவ்வொரு குட்டியும் என்னென்ன விலை வந்துச்சு? மொத்தம் 12,000 ரூபா. 4 குட்டி 12,000 ரூபா நல்ல பெஸ்டா இருக்கு. இது என்ன ரகம்னு? மயிலம்பாடியில சேர்ந்தது, நாட்டு ரகம் அப்படிதான். ஆனா அதாவது இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இது லாபங்கிற கிடைக்கும்? இன்னைக்கு சந்தை நிலவரம் நீங்க வாரம் தோற சந்தைக்கு வரீங்க, நீ கொஞ்சம் ஃபுல்லாவே சூட்டா தான் இருக்கு. செஞ்சு இருக்கீங்க 7,200. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? 8,500 சொன்னதை 7,200 வாங்கிட்டீங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படின்னா தெரியல, பொட்டு குட்டி ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு, அதனால விலை கூட கொடுத்தா வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து குட்டிகளை எத்தனை மாதம் வளர்ப்பீங்க நீங்கள்? வளர்த்துக்கு ரொம்ப நாளாச்சு. சரிங்க, 2 வருஷம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அண்ணா இது எந்த ஊர் கொண்டு போறீங்க ஆட்டை? ஆடு சென்னை உண்டா பாலாடு தானா? பாலாடு தானண்ணே. பல்லு? பல் சேர்ந்த ஆடு தான். சரிங்கண்ணே, இப்போ வந்து மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீங்களா, கையரை வச்சு வளர்ப்பீங்களா? கை வளர்ப்பு தான். நல்ல பால் கட்டி இருக்கு ஆட்டுக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. செம்போர் எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? சரிங்க, அதாவது என்ன விலை சொல்லி வாங்கியிருக்காங்க? 30,000 ரூபா. 30,000 ரூபா மதிப்பு வருமானம், இடமதிப்பு வருமானம் மதிப்பு வரும் ஒண்ணுண்ணே. சரிங்க, ஆனா அதாவது சொல்லுங்க, இது பல்லு போட்டதா பல்லு போடாததா? இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படின்னு இருக்கு? வரத்து, ஆட்டு வரத்து. வரத்து நல்லா வந்துக்கா, நிறைய பொருள் வந்துக்கா, ஆடு நிறைய வரத்து வந்துருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. கிடா குட்டி ரெண்டு வாங்கியிருக்கேன், கோயிலுக்கா வளப்புக்கா? அப்படின்னு கோயிலுக்கு. எந்த ஒரு கோயிலுக்கு தான் கொண்டு போறீங்க? வடக்கு திட்டங்குளம். ஆனா அதாவது சொல்லுங்க, என்ன இடமதி போறோம் ரெண்டு கால்குலேட் பண்ணி பாத்தீங்களா? 22,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன மதிப்பு வரும் இடமதிப்பு? 20 கிலோ வரும். அதாவது கிலோ 1,000 ரூபா கணக்கை தாண்டி தான் வந்துருக்கு. ரெண்டுமே காயடிச்ச கடைனால மதிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? சம்பல் தான், இன்னைக்கு கொஞ்சம் சம்பல் தான். எத்தனை கடை இந்த மாதிரி பாத்துப்பீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? மொத்தம் ஒரு 30 கடை பாத்துப்பீங்க, அதுல இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்க, எல்லாம் கிடா குட்டியா பொட்ட குட்டியா? எல்லாமே கிடா குட்டி தான். அதாவது சொல்லுங்க, இப்போ குட்டிகள் வாங்கியிருக்கிய, இது நீ எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க நீங்க? 6 மாசம் ஆகும். 4 மாசம். 4 மாசம் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் இந்த குட்டிகள்? சரிங்க, இப்போ ஜோடி 7 ரூபாவா இது? ஆமா. பொட்ட குட்டியா கிடா குட்டியா? எல்லாமே கிடா குட்டி. பரவாயில்ல, அனுசரிச்சு வாங்கியிருக்கீல. ஆனா குட்டி கொஞ்சம் மெரிசல். இப்போ நம்ம தான் தேத்தணும். எந்த ஊரையா கொண்டு போறீங்க? கஞ்சம்பட்டி. இப்ப மேய்ச்சல விட்டு வளர்க்கறது உண்டா, கையறை வச்சு வளர்க்கறது உண்டா? அந்த குட்டிகளை மேய்ச்சலும் உண்டு, கையறையும் உண்டு. அதாவது வீட்டுல என்ன தீவனம் உண்டு? வீட்டுல என்ன தீவனம் வச்சிருக்கீங்க? வீட்டுல என்ன அரிசி, அரிசி இதெல்லாம் வச்சு குட்டிகளை உண்டாக்கிடலாம். நல்ல தெளிவான குட்டிகளா பார்த்து பிடிச்சுக்க, அதை கொஞ்சம் மெரிசலா இருந்தாலும் நம்ம தேத்திடலாம். அப்படிங்க குடல் புழு நீக்கம் பண்ணுவீங்களா? தடுப்பூசி குடல் புழு நீக்கம் அந்த மாதிரி தடுப்பூசி விடுவோம். கிருமி மருந்து கொடுத்துருவீங்க? கொடுத்தா நல்ல தெளிவாயிரும். சரி, ரொம்ப நன்றி. கிடா குட்டி என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கியோ? 4,500 சொன்னாங்க. நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? 3,500 வாங்கியாச்சு. நல்லா அழகா இருக்கு, செவலக்கலது குட்டி. ஆனா இந்த குட்டியை வளர்க்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நாள் பொறுத்து இருக்கணும் நம்ம? எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் ஐயா? ஒரு 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்த்தா லாபம் கிடைக்கணும். சரிங்க, அறுபோட கொண்டு போறீங்க. அதாவது எத்தனை குட்டி பிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி? இந்த மாதிரி 5 குட்டி பிடிச்சிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சி பிடிச்சிருக்கு? 15 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு? 13,000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு. 13,000 ரூபா நம்மளுக்கு லாபமா எப்படி இன்னைக்கு? பரவாயில்ல. என்ன மதிப்பு வரும், இட மதிப்பு என்ன மதிப்பு வரும்? 14 கிலோ வரும். அதாவது கிலோ 1,000 ரூபா தாண்டி போகுது என்ன, இந்த அழகு இந்த அம்சத்துக்காக என்னண்ணே. ஆனா அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. மக்கள் வந்தாங்கன்னா திருப்திகரமா வாங்கலாம் என்ன.
சரிங்க, நல்லா காயடிச்ச குட்டியா? காயடிச்ச குட்டி. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. 25,000 ரூபா. இவன் எப்படி வளர்ப்புக்கா கோயிலுக்கா எப்படின்னு? வளர்ப்புக்கு தான் கொண்டு போறியா? இன்னும் இதை பெருசாக வாங்கியிருக்கீங்களா? இன்னும் எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க? 6 மாதம். 6 மாதம் வளர்க்கணும். 6 மாதம் வளர்த்தா இதில் என்ன லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு? ஒரு குட்டி 25 ரூபா ரேட்டு வரைக்கும் விற்றும். இது எப்படின்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுண்டா, கையை வச்சு வளர்க்குறதுண்டா? கை வளர்ப்பு தான். கை வளர்ப்புனா என்ன தீவனம் வைப்பீங்க? என்ன மதிப்பு வரும் நமக்கு? எந்த ஊர் கொண்டு போறீங்க? இந்த மாதிரி 5 கொண்டு போறீங்க. கோயிலுக்கா வளர்ப்புக்கா? எப்படி? அறுவைக்கு. ஆடிக்கு? ஆடிக்கு. ஆடிக்கீங்க. 10,000 கொடுத்தீங்க. என்ன காரணம்? 10,000 ரூபா என்ன காரணத்துக்கு 10,000 கொடுத்துட்டீங்க? ஒரு சைடு இந்த மடு, ஒரு சைடு மடு கம்மியா இருக்கிறதுனால கொடுத்தாச்சு. பல்லு கறி கறி கொடுத்துருக்கு. பல்லு நல்லா ஆறு, பல்லு ஆறு, பல்லு நல்லா இருக்கு. இது எப்படி அப்புறம் குட்டி போட்ட வளர்க்காதா? சரியா வளக்கும் வளர்க்கலாம் வளர்க்கும். எந்த ஊர் கொடுத்துருக்கீங்க? ஆனா உங்களுக்கு எந்த ஊர்னா? அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. எல்லாம் நீங்க தான் மொத்தமா வாங்கிருக்கீங்களா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. 6 மாசத்துக்கு மேற்பட்ட குட்டி. எவ்வளவு நாள் வளர்த்தா லாபம் கிடைக்கும்? சரிங்கண்ணே. ஆனா அதாவது என்னென்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்களா, விற்பனை பண்ணிருக்கீங்களா? 40 மாதிரி. சரிங்க, என்ன விலைக்கு கொடுத்துருக்கு? 9,800. ஒரு குட்டியான? ஒரு குட்டி 9,800. 10 கிலோ குறையா வரும். சரிங்கண்ணே. இன்னைக்கு நிலவரம், சந்த நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? குட்டி நல்லா விக்கி. சரிங்க. ஒரு கொடியாடுதான்.